இப்போ பொருளாதாரத்தில் பாருங்கள், இதெல்லாம் லேசாக பார்த்து வச்சுங்க, எக்ஸாமில் வந்து கொஷின் நீக்கி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. தேசிய அறிவுசார் ஆணையம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005. அப்போ அறிவாளியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அஞ்ச மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. திட்டக்குழுவின் கீழ் வந்து இது இயங்குது சரியா. ட்ரைசம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள், சுய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு, சுய வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு ட்ரைசம்னா சரியா. இளைஞர்கள்லாம் வேலைக்கு போக ட்ரை பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கேன், இளைஞர்கள்லாம் வேலைக்கு போக ட்ரை பண்ணணும். அடுத்து ஐஆர்டிபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், சுய வேலைவாய்ப்பு தான். இது பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு, ஐஆர்டிபி வந்து குடும்பத்துக்கு சரியா. தேசிய முதலீட்டு நிதி நிறுவப்பட்டது எப்போனா 2005. அப்போ நிதியெல்லாம் எப்போ என்ன பண்ணக்கூடாது, அஞ்சக்கூடாது. நிதி வச்சுருக்கவங்கலாம் எப்பயுமே அஞ்ச மாட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. பேங்க்லாம் எப்பப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னு பாருங்கள், கல்கத்தா பேங்க் பார்த்தீங்கன்னா 1806. இதை எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா கல்லை வந்து அறுத்துறணும்னு ஞாபகம் வச்சுங்க, கல்லை வந்து அறுக்கணும், அறுனா ஆறு சரியா, கல்லை வந்து அறுக்கணும் கல்கத்தா பேங்க். பம்பாய் பேங்க் எப்போனா நாளைக்கு முட்டை போடுறாங்க பாயில், நாளைக்கு முட்டை போட்டாங்க பாயில் பாயில் அப்படின்னு ஞாபகம் வச்சேன், நம்ம படிக்கிற பாயில. அடுத்து பாருங்கள் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணு தெரியும் மெட்ராஸில், நாளைக்கு மூணு தெரியும் மெட்ராஸ் பேங்க்கில் அப்படின்னு ஞாபகம், பேங்க் பேங்க்னு சேர்த்துக்கோங்க ஷார்ட்கட்டில், நாளைக்கு மூணு தெரியும் மெட்ராஸ் பேங்க்கில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள் 65 அலகாபாத் வங்கியா, அப்போ ஆரஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஆரஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அலகாபாத் வங்கி. பஞ்சாப் நேஷ்னல் வங்கி பாருங்கள் 1895, ஒம்போதுகள் அஞ்சு அஞ்சாமல் இருந்தால் பஞ்சம் வராது, ஒம்போதுகள் அஞ்சாமல் இருந்தால் பஞ்சம் வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா 1935, மித்ததெல்லாம் பாருங்கள் 18லேயே ஆரம்பிக்குது, ரிசர்வ் பேங்க் எப்போ அது 1935. இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே இருக்காது. தேங்க்யூ.